ஹாய், திஸ் இஸ் பிந்து ஃப்ரம் பிபா டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு துணியிலே எப்படி நம்ம டாசல் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் நிறைய வரும். இந்த டாசலுக்காக நான் 4 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் பை 4 இன்ச்சஸ். ஸோ லெங்க் அண்ட் வித் ரெண்டுமே வந்து 4 இன்ச்சஸ் நம்ம எடுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் செய்யறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லையே வந்து உங்களுக்கு டாசல்ஸ் வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி 4 பீசஸ் நான் எடுக்கிறேன். ஒரு பீஸ் எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் வந்து வெளியே தெரியணும். ஸோ நல்ல பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த சென்டருக்கு நம்ம ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுவோம். ஒரு சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இன்னொரு சைட்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வரும் ஷேப். ஸோ நார்மலாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். அகெயின் பாருங்கள், ஃபேப்ரிக் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஒரு சமோசா ஷேப்புக்கு நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு சைட்லேருந்து அதே கார்னருக்கு நம்ம திரும்பவும் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து இந்த டோரிக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மெட்டீரியல் எடுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நம்ம எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இதோட டோரியோட எண்டு வரணும். வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ரெண்டாக திரும்பவும் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோல்டிங் தான் வந்து இந்த டாசலுக்கு வந்து முக்கியம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டோரி வந்து சென்டரில் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ தேவையில்லாத அந்த மெட்டீரியல் எக்ஸஸாக இருக்கிற அந்த ரோப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம உள்பக்கமாக திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்ப போகிறோம். திருப்பும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். இங்கே நான் 2 அடுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃபோல்டிங் எல்லாம் சேம் தான். நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரோப்பை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணி நம்ம திரும்ப ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது 2 அடுக்கு டாசல். பட் நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 வேணும் அப்படின்னா கூட நம்ம அது மேலே மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட தேவையில்லாத அந்த மெட்டீரியல் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்சைட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த டாசல். ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற டாசல் இது. இந்த மாதிரி டாசல் பண்ணுறதுனால நம்மளோட அட்வான்டேஜஸ் என்னென்னாக்கா, நீங்கள் வெளியே வாங்கி அந்த டோரியில் வந்து நீங்கள் இந்த டாசல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாஷுக்கு அப்புறமா அதோடய கலர் போயிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நம்ம இந்த ஃபேப்ரிக்லேயே நம்ம டாசல் பண்ணும்போது அது நம்மளோட ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், இல்லைனா நம்ம டாப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை லெஹெங்காஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ மேட்ச் ஆகும். நம்மளோட வேரியேஷன்ஸ் நம்ம காட்டலாம். நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 2 அடுக்கில் காமிச்சிருக்கேன். இதே வந்து உங்களுக்கு கிளஸ்டர், அதாவது திராட்சை கொத்து மாதிரி பண்ணணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாக்கா, அங்கே கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.